ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்மளோட வடகம் செய்கிறதுக்கான கூழ் இல்லைன்னா கஞ்சி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வடகம் செய்கிறதுக்கான கஞ்சி காய்ச்சறப்ப சிலருக்கு அடிப்பிடிக்கும் சிலருக்கு எந்த டைமில் எடுக்கிறதுன்னு தெரியாது ஸோ அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம குக்கரை வச்சு அதை செய்ய ரொம்ப சிம்பிளான மெத்தடில்ங்க இங்கேனா ஒரு டம்ளர் போல் அரிசி எடுத்துருக்கேன் அதுவும் பச்சரிசி அதை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கிறேங்க நீங்கள் இதை தண்ணி மாதிரி அரைச்சாலும் பரவாயில்ல இல்லை தோசை மாவு கரைக்கிற மாதிரி அரைச்சாலும் பரவாயில்லைங்க நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க தான் போகிறோம் ஸோ அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் நம்ம தோசை மாவு விட இன்னும் ஓரளவு பாட்டரியாக இருக்குது இந்த பக்குவத்துக்கு நீங்களும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க திக்க அரைச்சிருந்தீங்க நான் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து ஊற்றிங்கன்னா இந்த மாதிரி போகணும் அவ்வளோதான் நான் ஒரு டம்ளர் அரிசி அரைக்கிறப்ப அது வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அதிகமாகிற மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஃப்ளேவர் தான் நான் செய்ய போகிறேன் அதுக்காக இங்கே மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன் சாப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை வந்து அரைச்சி ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் போல் தண்ணி வர அளவுக்கு ஜூஸியாக எடுத்துக்கோங்க பாருங்கள் அரைக்கிறப்ப நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலங்க பட் இதை வந்து அரைச்ச பின்னாடி அந்த மிக்சி ஜாரை க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றினிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் இப்போ கிட்டத்தட்ட இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு அதில் வந்து நாலு டம்ளர்லேருந்து நாலரை டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற இந்த தண்ணி கூட நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிடலீங்களா தக்காளி ஜூஸாக அதை வந்து ஆட் பண்ணிடுறேன் இது வந்து ஒரு டம்ளர் நீங்கள் ஃப்ளேவர் வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே இருந்து அஞ்சரை டம்ளர் அளவுக்கு ப்ளைன் வாட்டர் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் காரத்துக்காக மிளகா பொடியும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக இது வந்து உங்களோட சாய்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மனத்துக்காக சீரகம் போட்டுக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வர்ற டைமில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிறோம் இல்லைங்க அரிசி மாவு தண்ணி அதை வந்து இதில் சேர்த்துறங்க அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது அதை ஊற்ற ஊற்ற நீங்கள் இந்த மாதிரி கிளறணும் ஊற்ற ஊற்றவே உங்களுக்கு அதனால் திக்காகிட்டு வரும் சிம்லே இருந்தால் கூட ஏன்னா ஆல்ரெடி அது குதிச்சிருக்கு இல்லையா ஸோ அதனால இந்த மாதிரி திக்காயிட்ருக்கும் இந்த டைமில் நீங்கள் இதை வந்து மூடி போட்டு மூடி விசில் விட்டு மூணு விசில் விட்டுங்க மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் உங்களோட மாவு கடிச்சிரும் அதாவது உங்களோட வத்தலுக்கான கூழ் கடிச்சிடும் பாருங்க ரொம்ப சூப்பராக வெந்து வந்துச்சு விசில் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷரை அப்புறமா உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் அருமையாக நம்மளோட கூழ் வடகிறதுக்கானது ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இப்போ வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட வடகத்தை எப்படி வேணாலும் புழிஞ்சுக்கலாங்க நீங்கள் வேணா கில்லு வடகம் போடலாம் முறுக்கு வடகம் போடலாம் இல்லை கம்பி வடகம் போடலாம் இதெல்லாம் நம்மளோட சாய்ஸுங்க ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு அதெல்லாம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் முறுக்குப் பொடியில போட்டுட்டு இந்த மாதிரி சுத்துனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான முறுக்கு வடகம் ரெடி ஆிச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் புளிஞ்சு எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு முறுக்கு புளிகிறதெல்லாம் போடுறது கஷ்டமாக இருக்குன்னா நம்ம நார்மலாக செய்வோம் இல்லைங்களா கில்லு வடகம் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அது இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான மெத்தட் இல்லை இதுலையே அச்சு மாற்றி நீங்கள் வேணும்னாலும் கம்பி வடகம் போலையும் போட்டுக்கோங்க பாருங்கள் நான் போட்டிருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி முறுக்கு வடகம் கொஞ்சமாக கில்லு வடகம் கொஞ்சம் கம்பி வடகம் கொஞ்சம் எல்லாமே போட்டிருக்கேங்க தெரியுதுங்களா இதை வந்து நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் காய விட்டிங்கன்னா இந்த மாதிரி சுக்கு மாதிரி நல்லா காஞ்சிருங்க இந்த வடகத்தை முறுக்கு வடகத்தையெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாத்தை திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு ஒன் மினிட்ல வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வந்துடுங்க கொஞ்சம் கூட பிசுடு தட்டாமல் நல்லா காஞ்சிருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி கம்பி வடகம் முறுக்கு வடகத்துக்கெல்லாம் நீங்கள் கையில் பிடிச்சி எடுக்கணுங்க நீங்கள் கிலோ வடகமாக இருந்ததுன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த துணி எடுத்து உதர்னிங்கன்னாவே போதுங்க ஈஸியாக அது அதுவே கலந்து வந்துடும் நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை அந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் ரொம்ப சூப்பரான நம்மளோட தக்காளி வடகம் அதுவும் நம்ம குக்கர் யூஸ் பண்ணி செஞ்சாச்சு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாங்க அடுப்பில் வச்சுட்டு கிளறிட்டு இருக்கணும் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்மளோட வடகத்துக்கான கூழ் ரெடி ஆகிடுங்க பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டியிருக்கேன் ரொம்ப சூப்பராக நம்மளோட தக்காளி வடகம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறதும் காட்டு பாருங்கள் எப்படினாலும் சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது கம்பி வடகம் அடுத்தது இதே மாதிரி ஒரு முறுக்கு வடகத்தையும் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் நம்மளோட சாய்ஸுங்க குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு பிடிச்சமான டிசைனில் குழந்தைங்களுக்கு வேணுங்கிற டிசைனை நம்ம போட்டுக்கலாங்க அச்சு வச்சு ஸோ ரொம்ப சூப்பரான டேஸ்டியான தக்காளி ஃப்ளேவரோட நம்மளோட வடகம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பாருங்கள் நீங்களும் மறக்காமல் இந்த மெத்தட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you for watching.